ஆத்மாவுடைய ஆதி பகவனுடைய ஒளிவடிவமாய் இருப்பது அகரம். அதே ஒளிவடிவமாய் இருப்பது தன்வடிவாய் இருக்கின்ற ஆதி பகவனாய் இருக்கின்ற நிலை. ஆக இறைவன் சப்த பிரம்மமாகவும் பரபிரம்மமாகவும் இருபொருளாகவும் இருக்கிறான் என்கிற வேதாந்த கருத்தை சொல்கிறார். அதுல இன்னொரு உட்பொருள் இருக்கிறது, ஆழ்ந்த ஒரு உட்பொருள் இருக்கிறது. ஓம் என்பது கூட ஒரு கூட்டொலி. இந்த ஓம் என்கிற கூட்டொலி ஒரே ஒலியிலே மறைந்திருக்கிறது, ஒரே ஒலியிலே மறந்திருக்கிறது. அதுதான் அகாரம் என்று பெயர். வேதத்தில் முடிக்கும் பொழுது எஸ் வேதாதோ புறப்பிரோக்த வேதாந்தேச்ச பிரதிஷ்டித சத்ய பிரகிருதி வீனஸ் எபரச மகேஸ்வரஹா என்று இருக்கின்ற வேத பகுதியிலே எல்லா மறைகளும் தொடங்குகின்ற அந்த முதல் ஒளியாயிருக்கின்ற கூட்டு ஒளியாகிற மூன்று ஒளிகளின் பிணைப்பு எந்த ஒரு தனிப்பேர் ஒளியாயிருக்கின்ற ஆ என்கிற எழுத்திலே ஒழுங்குகிறதோ அதுதான் இறைவன், அதுதான் இறைவனை குறிப்பது என்று வைத்திருக்கிறார். ஆக ஓம் என்பதை மூன்று ஒளிகளுடைய கூட்டு தொகுதியை ஓர் ஒளியாக குறிக்கினார் அகாரம். அதன் மூலமாக அகாரத்திலே ஒழுங்கி இருப்பவன் இறைவன் என்றிருக்கின்ற அகார வாக்கியத்துவம் என்று பரம்பருடைய இலக்கணமாக வேதங்கள் சொல்லுகின்றதை அங்கு அவர் குறிப்பிடுகிறார். ஆலமா மரத்தின் இறைமேர் ஒரு பாரகனா என்றபடி ஒலிமா மரம் என்று ஒன்று இருக்கிறது. அது எப்படி வந்தது? ஒலிமா மரத்தினுடைய வித்தணுவாய் இருப்பது அகாரம், வித்தாய் இருப்பது ஆ ஊ மா என்கிற கூட்டு தொகுதியாய் இருக்கின்ற பிரணவம் எனப்படக்கூடிய ஓரொலி பேரொலி. அதிலிருந்து மூன்று கிளையாய் வந்திருப்பதுதான் மறுபடியும் அகார உகாரம் அகாரங்கள் என்ற விரிவு. அதிலிருந்து உருட்டு உருத்திரண்டு திரண்டு எழுந்து ஆற்று பறந்து மூன்று கிளைகளாக பூ புவ சுவமகர் என்றும் எண்ணிலடங்காத வியாபித்திகளை நாம் சொல்லுகிறோம். இவற்றுக்கு வேதாந்த அறிவினுடைய அடிப்படை தேவை. இந்த அ ஊ மா என்பது பூ என்கிற ஒலியையும் புவ என்கிற ஒலியையும் மகா என்கிற ஒலியையும் துவ என்கிற ஒலியையும் இந்த ஏழு ஒலியும் உள்ளடக்கி இருக்கின்ற மூன்று வியாபித்திகளான பூ புவ துவ என்கிற மூன்று ஒலிகளைச் சேர்ந்தவை. ஏழு அடங்கிய மூன்று, மூன்று அடங்கிய ஒன்று, ஒன்றிலிருந்து பிறந்த மூன்று, மூன்றிலிருந்து பிறந்த மூன்று, அந்த மூன்றும் ஏழு தனக்குள்ளே அடக்கி இருக்கின்ற மூன்றும், அந்த மூன்று வியாபித்திகளும் சேர்ந்துதான் விரிந்து அலர்ந்து மலராக மாறும் பொழுது எண்ணிலடங்காத இணை தொகுதிகளாக அறு கதைகள் என்று சொல்வார்கள். சிக்ஷை ஒலியியல், கல்பம் வேளியியல், வியாகரணம் மொழியியல், நிறுத்தம் ஒலிக்கூறியல் அல்லது சொற்கூறியல், சந்த சாவியல், ஜோதிஷம் பொழுதியல் என்று இந்த இயல்கள் எல்லாம் அதிலிருந்து தோன்றும். இன்னும் எண்ணிலடங்காத கனிகளாக 64 கதைகள் என்ன ஆழிபோல கடைக்கிடங்காத மொழிகளும் அவைகளிலே திரண்டெழுந்திருக்கின்ற அறிவு தொகுதிகள் என்ன இவையெல்லாம் இந்த ஒலிமாமரத்திலிருந்து பிறப்பவை. ஆலமாமரத்திலே அனைத்தையும் அடக்கியது போலே ஒலிமாமரத்திடமிருந்து அனைத்தையும் பிறப்பித்தான் இறைவன் என்கிற கருத்தை கம்பரித்து சொல்கிறார். மற்றொரு உத்தரத்தை சொல்கிறார். இரண்டு கரு உண்பு உருத்தருவாய் இருக்கின்ற எம்பெருமான் உருபசி ஒன்றின்றே உலகம் உள்ள பெருவாயனாயிருந்து அனைத்தையும் அடக்கியது போலே இது உருத்தரு. ஒலித்தருவாய் இருக்கின்ற ஆ என்பது இத்தனை மொழிகளையும் ஒளிகளையும் கதைகளையும் தொகுதிகளையும் கருத்தையும் தனக்குள்ளே வைத்தது. ஆக ஒலிக்கரு என்பது அகர முதல எழுத்தெல்லாம், உருத்தரு என்பது பெருவடிவம் என்று சொல்லப்படுகின்ற பிராட்ஸ்வரூபம், வடமொழியில பிராட்ஸ்வரூபம் தனிப்பெரும் வடிவம் என்பது தமிழ் சொல். இதைத்தான் அங்கு வள்ளுவர் சொல்கிறார். இன்னொரு கருத்தை சொல்கிறார்கள். நிக்கில புவன ஜென்மஸ்தேம பங்காதிகளே என்று எம்பெருமானார் சொல்லலாமே. நிக்கிலம் என்றாலும் உலகம் தானே, ஏன் அக்கிலம் என்கிறார் என்று கேட்டால் ஆ என்கிற எழுத்திலே தொடங்கினால் மங்கள சொல், மங்களம் என்பது கூட வடமொழி சொல். ஆழ்வார் அழகு தமிழிலே சொல்கிறார் சீர்கலந்த சொல் என்கிறார். மங்களம் என்பது வடமொழி சொல், சீர்கலந்த சொல் என்கிறார். ஆக சீர் சொல் ஆ என்று தொடங்குவதும் உலகம் என்று தொடங்குவதும் உலகம் என்று தொடங்குவதும் நூல்வல்லார் வழக்கு, மொழியரார் வழக்கு. சீர்கலந்து சொல் கொண்டு அனைத்தையும் துவக்க வேண்டும் என்றிருக்கின்ற செம்மை நெறி சார்ந்து வள்ளுவரும் ஆ என்ற எழுத்திலே தொடங்கினார் என்று இவற்றை தோற்றுவாய் அமைத்திருக்கிறார்கள். அகரம் என்பதனுடைய பொருளை பார்ப்போம். ஆ என்றால் தெரியும், கரம் என்று எங்கிருந்து வந்தது என்று கேட்டால் அகாரம் என்றிருக்கின்ற வடமொழி வழக்கு. ஆ கரோதீசி அகாரஹா, ஆ என்கிற நிலை இருக்கிறது. அந்த நிலையை இவன் செய்து அதாவது தன்னுடைய உடலிலே இருக்கின்ற காற்று பையாலும் மொழித்தருவியாலும் இதை பிணைத்து இணைத்து பிசைந்து சேர்த்து உருவாக்கி வெளிப்படுத்துவதனாலே அகாரம் ஆ இசி அஸ்தி தத் கரோதீசி பகிஹி அகாரஹா. அகார என்கிற பொருளுடைய குருட்டல் மாற்றம் அதாவது குருட்டல் விகாரம் என்பார்கள். விகாரம் தமிழ் சொல், அதற்கு இனிய தமிழ் சொல் இணை தமிழ் சொல்லாய் இருப்பது மாற்றம் எனப்படுகிறது. மாற்றம் சிதைவு என்று விகாரத்துக்கு இரண்டு பொருள் உண்டு. இந்த இடத்திற்கு உரிய பொருள் சிதைவு அல்ல, மாற்றம் என்பதாகும். ஆக அகாரம் என்கிற வடமொழி சொல்லுடைய ஒரு குருட்டல் மாற்றமாக இருப்பதுதான் அகரம் எனப்படுவது. இந்த அகரத்தை எப்படி கும்பகாரா, பாண்டத்தை செய்பவனுக்கு கும்பகாரன் என்று பெயர், பொன்னாலே பணி செய்பவனுக்கு வடமொழியில பொன்னகாரன் என்று பெயர்.
அதே போல அகாரம் என்று சொன்னால் ஆ என்பதை செய்வது. ஆ என்பதை செய்வது என்றால் என்ன? ஆ என்கிற மொழியை மொழிக்கருவியாலும் காற்று பெய்யாலும் அழுத்தத்தாலும் உள்ளுதலாலும் நினைந்து ஓர்த்து ஒருங்கிணைந்து செய்து வெளிப்படுத்துவது என்று அதுக்குத்தான் அகாரம் என்று வேதத்திலே ஆழமாக சொல்கிறார்கள். அதையும் வடிவம் பொறித்து வைத்திருக்கிறது. உலக பொதுமுறை என்று சொன்னால் அது ஒரு நூல் வந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து கொடுத்த பெயரோ அல்லது தமிழ் மொழியிலே தனிப்பெரும் சாதனம் வேட்டையும் கொண்டவர்கள் எல்லாம் சேர்ந்து வழங்கிய பொருளோ அல்ல. நுண்மான் உழைகுடம் என்று வள்ளுவன் எதை எம்பினானோ அதனுடைய வடிவமாய் அருங்கலமாய் அவனே இருக்கிறான் என்பதை இருமலையும் ஒரு சேர சாரப்பட்டார் கரையப்பட்டார் உள்ளே ஒருங்கிணைய பெற்றார்தான் அதை உரைத்து அனைவருக்கும் உணர்த்திக்கவும் முடியும். ஆக வள்ளுவர் இங்கு சொல்லுகிறார் பராபஷ்யந்தி மத்தியமா வைகரி என்று நான்கு வகையான ஒலி அமைப்புகளை பற்றி மொழியியல் அமைப்புகளை பற்றி வேதம் சொல்கிறது. துரி எம்பா மனுஷ்யா வரந்தி என்று அகர்வ வேதம். பரா என்று சொன்னால் நீங்கள் பேச வேண்டும் என்று நினைப்பது உள்ளுதல் என்று தமிழிலே பெயர். பஷ்யந்தி என்றால் அந்த நினைப்பு கேட்ட உழைப்பது அதற்கு உழைப்பு என்று பெயர். நீங்கள் உழைத்தது நிறைவு பெற்றால் அதற்கு முதிர்வு என்று பெயர். இங்கே முதிர்வடைகிறது. நீங்கள் பேசினால் அது வெளிப்பாடு. பராபஷ்யந்தி மத்தியமா வைக்கிறீர் என்பதற்கு அழகு தமிழிலே பழகு தமிழிலே அருந்தமிழிலே அந்தமிழிலே அந்தமிகு தமிழிலே நமக்கு உள்ளுதல் என்றும் உழைப்பு என்றும் முதிர்வு என்றும் வெளிப்பாடு என்றும் இந்த நிலைகளை வைத்திருக்கிறார்கள். ஆக அசாரம் என சொல்லப்படுவது நாம் மனதினாலே எண்ணி அந்த எண்ணத்தை உழைத்து முதிர்வாக்கி நாம் வெளிப்படுத்துகிறோம். அதுதான் அகாரம் என்கிற வழியிலே இருக்கிறது. அது மட்டுமல்ல இதை உபலட்சண மரியாதை என்று வடமொழியிலே சொல்வார்கள். அழகான தமிழே குழுமச் சுற்று என்று சொல்ல வேண்டும். குழுமச் சுற்று ஒரு குடும்பத்திலே ஒரு பகுதியிலே இருக்கின்ற ஒரு பொருளை சொன்னதுனாலே அங்கு கூறப்படாத அந்த குடும்பத்திலே இருக்கின்ற பிற தனிமங்களையும் அங்கு சுற்றித்து சொன்னதாக பொருள் கருதி விரித்துரைக்க வேண்டும் என்பதற்கு வடமொழி வல்லார் உபலட்சண மரியாதை என்றும் குழுமச் சுற்று என்று தமிழர்கள் இனிமேல் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஆக வாயை திறந்து ஒரு ஆற்றலை எழுத்துவிட செய்தல் அல்லது தோக்குதல் என்று வள்ளுவர் சொன்னது தோக்கிய பொருளை விரித்தல் விரித்த ஒரு பொருளுக்கு விளைவு கொடுத்து அதை ஒடுக்குதல் என்று இருக்கின்ற பிற இரு நிலைகளையும் அங்கு உட்பொருளாக சொன்னதாக கருத வேண்டும். ஆ என்கிற துவக்கத்தை சொன்னதுனாலே தூங்கியவன் அந்த செயலுக்கு முடுக்கம் தர வேண்டும் முடுக்கமான செயல் ஒடுக்கம் பெற வேண்டும். ஆக இந்த இரண்டையும் உட்பொருளாக சொன்னதுனாலே அகாரம் என்று சொன்னது ஊ மா என்று இருக்கின்ற துணை இரு ஒலிகளுக்கும் உட்பொருளாக உள்ளுரை பொருளாக இருந்து ஓங்காரமாக இருக்கின்ற ஒருவர் கேட்டார் மறை என்றால் மறையானது பிரணவத்திலே தொடங்க வேண்டுமே என்று ஒருவர் கேட்டார். ஏதம் என்று இருந்தால் பிரணவம் என்றிருக்கின்ற ஒரு பேர் ஒளியிலே தொடங்க வேண்டுமே. வள்ளுவரும் அதை தொடங்கி இருக்கிறார் அகாரம் என்று சொன்னதுனாலே அந்த குழும சுட்டு முறைப்படி அகாரமாகிற வாயை எழுத்துவிட செய்கின்ற நிகழ்ச்சியானது அதை குவித்து மூட செய்கின்ற இரு துணை விடைகளையும் குழும சுட்டினாலே உள்ளடக்கி ஓம் என்கிற சொல்லை வள்ளுவர் உட்பொருளாக சொல்லியிருக்கிறார். ஆக ஓங்காரம் நிறைந்திருப்பது திருவள்ளுவம் என்பது இந்த உட்பொருள். முதலை என்று சொல்கிறாரே முதல் என்று சொன்னால் என்ன பொருள் என்று ஒருவர் கேட்டார். முதல் என்று சொல்வதனாலேயே எல்லாவற்றையும் நாம் அப்படி கருதிவிட முடியாது. ஏனென்றால் தொடர் பிணைப்பு என்றும் நிலை பிணைப்பு என்றும் உலகத்திலே உண்டு. இதை கட்டியவர் வேறு கட்டிய பொருளுக்கு கலை ஊட்டியவர் வேறு பலப்படுத்தியவர் வேறு இன்று ஆழ்வை செய்து கொண்டிருப்பவர் வேறு பெருக்குணர் வேறு புறவலர் வேறு பாவலர் வேறு வந்திருப்பவர் வேறு வாழ்ந்து கொண்டிருப்பவர் வேறு என்று பலர் இருப்பதை பார்க்கும். ஒரு முதற் பொருளாக இருக்கின்ற பொருள் தான் அனைத்தையும் செய்து வருகிறதா? இதனுடைய முதற் பொருள் யார்? அந்த பொருள் இப்பொழுது இருக்கிறதா? இல்லை. காலத்தாலும் இடத்தாலும் மாறிக்கிடக்கின்ற பொருள். ஆனால் இறைவன் அப்படி இல்லை. இறைவனுடைய தன்மை இறைவனை முதலா இருப்பவன் என்று சொன்னால் தொடர்ந்து இருப்பவன். ஆக முதற் பொருள் என்றால் மூன்று பொருளை சொல்கிறார்கள். என்ன தெரியுமா? தொல் பொருள் தொடர் பொருள் தொய்வில் நிலை பொருள் என்று முதற் பொருளுக்கு பெயர். முதற் பொருள் என்றால் தொல் பொருள் ஏற்கனவே இருந்தது. சரி, இருந்து இறந்து விட்டதா மறைந்து விட்டதா மாசடைந்து விட்டதா மங்கி விட்டதா என்று கேட்டால் இல்லை. தொடர் பொருள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் நின்று விடுவோம். பொய்வில் சீர் நல பெரும் பொருள் நிலை பொருள் என்று இந்த மூன்று பொருளையும் வைத்திருக்கிறார்கள். ஆக அகரம் முதலை என்று சொல்வதனாலே ஒரு முதன்மையா இருக்கின்ற பொருள் தோற்று வைத்து விட்டு ஒரு தாய் தன்னுடைய கருவிலே வைத்து பிறப்பித்து விட்டு அகன்று விடுவது போல இல்லை. உடனிருந்து அதைத்தான் சகஸ்ராமம் சொல்கிறது. விஸ்வயோகி புனர்வசுகு எல்லாவற்றையும் தனக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறார் தாய். பிறகு குழந்தை பிறந்த உடனே தனிமைப்படுத்தப்படுவது போல இல்லை. எம்பெருமான் அனைத்தையும் உமிழ்ந்த பெண்ணும் உமிழ்ந்த உயிர்களுக்கெல்லாம் உள்ளுரை பொருளாக இருந்து எப்பொழுதும் நினைத்திருக்கிறார். விஸ்வயோனி அனைத்துக்கும் பிறப்பிடமாக இருப்பவர். அப்படி என்றால் தாயைப் போல பெற்றுவிட்டு தனிமைப்படுத்தப்பட்டானோ? இல்லை. புனர்வசு மறுபடி மதத்திலே நீங்காது நிறம் பெறுபவர் நிலை பெறுபவன் மாறாக சிறம் படைப்பவன் என்று இந்த இரண்டு பர்வங்களையும் பெரியவர்கள் மிக அழகாக பொருள் சுற்றியிருக்கிறார்கள். அகர முதலை என்று சொன்னால் ஒரு பொருள் தொடர் பொருள் கோயிலில் சீர்
நிறை பொருள் என்ற மூன்று பொருள்.